உப்பட்டி மகளிர் தையல் பயிற்சி மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு என் ஆரோக்கியம் என் உரிமை என்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆதி சில்ட்ரன் ஆகியன சார்பில் நடைபெற்ற சுகாதார தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மகளிர் பயிற்சி மைய ஆசிரியர் சுலோச்சனா தலைமை தாங்கினார். ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன், ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித், கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகிகள் ராஜா, மகேந்திர பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் பேசும்போது, சுகாதாரம் என்பது நமது உடல், மனம், சுற்றுப்புறம் ஆகியன ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாகும். ஆரோக்கியமாக இருப்பது நமக்கும் சமூகத்திற்கும் அவசியமாகும். நோய்கள் தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் என்று இருவகையாக உள்ளன. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அதிகம் தாக்குகிறது. இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முன்னெச்சரிக்கை அவசியமாக உள்ளது. 22 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்தால் சிகிச்சை அளிக்க முடியும். பெண் செவிலியர்கள் அல்லது பெண் மருத்துவர்கள் மூலம் மட்டுமே பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதால் பயமின்றி பரிசோதனை செய்து கொள்ளலாம். இதன் மூலம் நோய் பாதிப்பை தவிர்க்கலாம். நோயினால் பாதிக்கும் போது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு சமூக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தமிழக அரசு சார்பில் மக்களை தேடி மருத்துவம் மூலம் பணியாளர்கள் வீட்டுக்கு வீடு சர்க்கரை, ரத்த அழுத்தம் ஆகியவற்றுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. நோய் தாக்கம் இருப்பின் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மறுபரிசோதனை மேற்கொண்டு அதில் நோய் உறுதிப்படுத்தப்பட்டால் முதலில் 1 மாதம், அடுத்த 2 மாதம் தொடர்ந்து மருந்துகள் வழங்கப்படுகிறது. 3 மாதத்திற்கு 1 முறை நோயின் தாக்கம் குறித்து பரிசோதனை மேற்கொண்டு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம். தினசரி போதிய உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை தொடர்ந்து மேற்கொண்டு உடல்நோய் தாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது, உடல்நல ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிப்பது உணவு ஆகும். பெரும்பான்மையாக பெண்கள் உணவு முறையாக எடுத்துக்கொள்ளாமலே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றோம். காலை, மதியம், இரவு 3 வேளையும் சரியான சராசரி விகித உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் பெற முடியும். அளவுக்கு மீறிய எண்ணெய் உணவுகள், உப்பு போன்றவை எடுத்துக்கொள்வதாலும், தரமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது. அவற்றை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் என்று கூறினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், நுகர்வோர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.